ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு பிராண்ட் குறைந்த விலை தங்கள் தேவைகள் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபா நாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் போடுதலால் கல்வெட்டு அடிக்கும் பொழுது வட்ட எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு அடிக்கிறது மிகவும் கடினம் ஆனா பிரம்மிய வந்து ஈஸியா நீங்க கல்வெட்டு அடிச்சு அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பிரம்மி எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு அது பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டு அடிப்பதற்கான ஒரு எழுத்து அப்பொழுது ஏன் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் எழுதியிருப்பாங்க பாலிய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து சரியாக சொல்லவே முடியாது

மற்ற தமிழ் பொ கல்வெட்டுகள் நாம் பார்த்த தமிழ் பொறுமை கல்வெட்டுகள் படிக்கிற வித்தியாசம் வித்தியாசம்னா அதுல ஒரு கையாடல் அது ஒரு வித்தியாசமான ஒரு கையாடல் இருக்காது பூமி அப்படின்ற வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு இறுதி இந்த அழகா இருக்கே இந்த தமிழி அப்படின்ற வார்த்தை அந்த லீயோட சேர்த்து ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு தோணுது இது ரெண்டும் ஒன்று தானே அல்லது இதுக்கு பின்னால் ஏதாவது வரலாறுகள் இருக்கு அதாவது என்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட எனக்கு அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது சங்கம் என்பதே ஒரு மாற்றத்துக்கான முதல் அடி மாற்றம் முதல் அடி அதுதான் வந்து அது அதுதான் அதோட அர்த்தம் வந்து அதுதான் தமிழ் எழுத்துக்களினுடைய வடிவம் வந்து காலத்துக்கு ஏற்றால் போல் மாற வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு அது ஏன் மாறுது அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் எழுதுகின்ற முறை தமிழ் எழுது எழுதுகின்ற முறை அதாவது ஓலைச்சுவடியில் பொழுது இப்படி நேராக கோடு அந்த மாதிரி கோடுகள்லாம் போட முடியாது அப்போ ஓலைச்சுவடி வந்து பிரதான எழுதுகின்ற கருவியாக எழுதப்படுகின்ற கருவியாக வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முறை வந்து வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்ட உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு பிரம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் நேர் கோடுகளால் ஆன எழுத்துக்கள் பிரம்மி ஆனா கல்வெட்டு அடிக்கும் பொழுது வட்ட எழுத்துக்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அடிக்கிறது மிகவும் கடினம் ஆனால் பிரம்மியை வந்து ஈஸியாக நீங்கள் கல்வெட்டு அடிச்சு அசோகருடைய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பிரம்மி எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு அடிப்பதற்கான ஒரு எழுத்து அப்பொழுது ஏன் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சீர்திருத்த எழுத்துக்களில் வந்து மாறுதல் வந்து அச்சு ஊடகம் அதாவது அச்சில் வந்து இது தேவைப்பட்டது அவங்களுக்கு அந்த எழுத்து மாற்றம் அச்சு ஊடங்களுக்காக தேவைப்பட்டது அந்த எழுத்து மாற்றங்கள்ங்கிறதுனால இப்போ ஏற் சமீபத்தில் ஏற்பட்ட தமிழ் எழுத்து மாற்றங்கள் அது மாதிரி நம்ம எழுதுகின்ற முறையும் நம்ம வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது இதை சிறிது மாற்றினால் நமக்கு வந்து நல் அதாவது நல்ல பயனை தரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மாற்றுறதுக்கு தொடங்கும் பொழுது தான் அந்த இடத்துல ஒரு மாற்றம் இது அதாவது ஏற்கனவே இருந்தது வந்து தவறு அது ரொம்ப இது அந்த மாதிரி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிறது தான் ஏன்னா மொழிங்கிறது தமிழ் தான் தமிழுங்கிறது மாற மாற்றத்திற்கு உண்டானதே இல்லை தமிழ் அன்னைக்கும் என்ன எப்படி அது வந்து பேசப்பட்டதோ ஒரு சிறிய இதில் தான் வந்து இன்றளவும் அதே இதில் தான் பின்பற்றிக்கிட்டு வரோம் மொழியில் எந்த மாற்றமும் எனக்கு தெரியலை ஆனால் எழுத்துக்கள் வந்து மாறுறதுக்கான காரணம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருக்கின்ற தேவைகள் ஓலைச்சுவடிகள் எழுதும் பொழுது இந்த மாதிரி எழுத்துக்களாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால அதை மாற்றுறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாக்பீஸில் எழுதுகிறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கூட கேட்டாங்க ரைட் டு லெஃப்ட் எழுதியிருப்பாங்க பாலியை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து சரியாக சொல்லவே முடியாது அப்போ என்னுடைய எழுத்துக்கள்லாம் வந்து போகும் எனக்கு தெரிஞ்சு அரபிக் வந்து அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி எழுதுவாங்க பட் இது ஏன் இப்படி எழுதுறாங்க அதாவது ஒரு நேச்சுரலாக எழுதணும் அப்படினாவே இப்போ பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து ரைட் ஹேண்டை அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதுக்கான காரணம்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து அவருக்கு கைகளை பிடித்து தான் எழுதுகிறோங்கிறதுனால அவங்களுக்கு ரைட் ஹேண்டுன்றது கிடையாது எதுவும் ஒரு நேச்சுரலாகவே அவர்களுக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற அந்த பழக்கம் வந்துருது அப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைகள் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவாங்க அதுக்கான காரணங்களும் இன்னும் சரியாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஏன் ஒரு மொழியை வந்து ஒரு மொழின்னா எல்லாம் எழுதணும் அப்போ ஏன் இந்த டைரெக்ஷன் வந்து ஏன் அந்த இடத்துல ஒரு இதாக வருது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொதுவாக பாலி லிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிப்பி அந்த மாதிரி இது எல்லாமே வந்து கல்வெட்டு அடிக்கக்கூடிய கல்வெட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது அதாவது என்ன என்றால் பேசுகின்ற மொழி மொழி பேசுகின்றது ஆனால் அது எழுத்து வழக்கத்தில் இல்லை ஒருவேளை நீங்கள் கல்வெட்டு என்று அடிக்கணும்னு அதை முயற்சி செஞ்சீங்கன்னா அப்போ தான் வந்து அதை கல்வெட்டாக அவர்கள் மாற்றுவார்கள் இந்த மொழியை அதனால் பாலி மொழியில் வந்து அதிகமாக கல்வெட்டுகள் தான் இருக்கும் அப்படி கல்வெட்டுகள் அடிக்கிறவங்க நீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அடிக்கிறவங்க வந்து இப்படி அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு தான் அவங்க அடிப்பாங்க யாரும் வந்து இப்படி அடிக்க மாட்டாங்க உளியை வந்து இந்த கையில் பிடிச்சிருப்பாங்க சுத்தியல் வந்து இப்படி இருக்கும் இந்த அதாவது தே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் அண்ட் எண்ட் டுவோர்ட்ஸ் த லெஃப்ட் இப்போ இதே இது நீங்கள் ஒரு மயில வந்து எழுதுறீங்கன்னு வச்சுப்போமே நீங்கள் மயில வந்து எழுதும் பொழுது நீங்கள் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் மை காயறதுக்குள்ள அது மேலே உங்கள் கைப்பற்றும் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி அதை எழுதிட்டு வர முடியும் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் ரெண்டாவது நீங்கள் ரைட் சைட்லேருந்து எழுது நல்லது தான் ஆனால் நீங்கள் கல்வெட்டு அடிக்கும் பொழுது அவர் என்ன அடிக்கிறாங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த டைரெக்ஷன் ஓகே நீங்கள் என்ன எழுதுறீங்கிறது நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மில் பொழுது லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா என்ன எழுதினீங்கன்னு என்னை படிச்சுட்டே வரலாம் படித்துக்கொண்டு அப்போ அந்த எழுத்துனுடைய திசை எந்த பக்கம் எழுதணும் அப்படிங்கிறது கூட அது எழுதுகின்ற முறை அது எப்படி எழுதியிருப்பார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது மாறி இருக்குங்கிறத வந்து கருத்தாக தான் சொல்கிறேன் அது ரொம்ப அறுதிட்டு சொல்ல முடியாது இவ்வாறு இருக்கலாம் தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா அது சொல்ல முடியும் இப்போ அந்த மாதிரி எதுக்கான அந்த தேவை சங்கங்களுடைய தேவை வருகிறதுனா இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு தேவைப்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு வந்து பாலி மொழி அந்த மொழி பாலிமொழி பயின்றவர்கள் தமிழ் தமிழகத்திற்கு வந்து தங்கி தங்கியிருந்து தமிழ்மொழியை கற்கும் பொழுது அவர்களுக்கு சில சிரமம் ஏற்படும் என்ன அப்படின்னா தமிழ் பிரம்மி எழுத்துக்களில் வந்து புள்ளி வைக்கிற வழக்கங்கள் கிடையாது மெய்யெழுத்துக்கு புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து கிடையாது மெய்யெழுத்துக்கு வந்து புள்ளி வைக்கிறது இப்போ நம்ம இக்குக்கு இதெல்லாம் புள்ளி வைக்கிற மாதிரி அதில் கிடையாது ஆனாலும் பிரமியில் ஒரு சில முக்கியமான இடங்களில் புள்ளி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தருடைய பெயர் ஒரு பெயர் சொல்லணும் ஒரு பொருளினுடைய பெயர் சொல்லணும் அப்போ ஒரு பொருளினுடைய வழக்கமாக பேசுகின்ற எழுத்துக்கள் இதுலையே அதில் மெய் எழுத்துக்கள் வந்து அதில் புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் புள்ளி வைக்கலன்னா கூட பட் ஆனால் ஒரு நபருனுடைய பெயரில் வந்து நீங்கள் புள்ளி வைக்கலன்னா அந்த நபருனுடைய இப்போ உதாரணத்துக்கு சாத்தன் சா இன் சாத்தன் இப்போ நீங்கள் அதுக்கு புள்ளி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எ எழுதினதுக்கப்புறம் வேறு யாராவது தான் அதை வந்து படிக்க போகிறாங்க அது வந்து ஒரு பெயர் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு இது கிடையாது அப்போ அதை படிக்கும்போது சாததன் சததன் அப்படின்னு படித்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பெயர் சொல் வருகின்ற இடங்களில் அதே எழுத்து இரண்டு முறை வரும் பக் அருகருகே வரக்கூடிய இடங்களில் மட்டும் முதல்ல வரக்கூடிய மெய் எழுத்துக்களுக்கு அவங்க புள்ளி வச்சிருக்காங்க நிறைய இடங்களில் இதுக்கான ஆதாரம் இருக்குது புகழிமலை மலை கல்வெட்டில் இரண்டு மூணு இருக்குது நாணயங்களில் கூட வசி டி அப்படிங்கிற ஒரு எழுத்தில் வாசி இட்டு டீ அந்த மாதிரி இட்டுக்கு அங்கே புள்ளி வச்சிருக்காங்க நாணயங்களில் கூட இருக்குது சாத்தன்கிற இடத்துல புள்ளி வச்சிருக்கேன் அதிட்டானம் அதிட்டானம்னால் அந்த இது சமணர்கள் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு இது அது வந்து அதிட்டானம் அந்த இட்டுக்கு புள்ளி வச்சுருக்காங்க அதனால் பிரம்மி எழுதுகின்ற காலத்தில் வந்து புள்ளி இல்லை அப்படிங்கிறது மறுக்கிறது கிடையாது அதாவது இல்லைன்னு இல்லை பெயர்ச்சொல் வருகின்ற இடங்களில் மட்டும் அந்த மாதிரி புள்ளி வச்சுருக்காங்க மற்ற இடங்களில் வந்து தேவையில்லை ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்க தான் அதை படிக்க போகிறாங்க அதனால் எந்த சிரமமும் அதில் வரப்போகிறது இல்லை அதனால் அதில் வந்து அவங்க புள்ளி வைக்கல இப்போ இதுக்கு மாறுதல் வந்து எங்கே வருது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில கல்வெட்டுகள் மாங்குளம் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இந்த மாதிரி மாங்குளம் கல்வெட்டு அது கொஞ்சம் வித்தியாசமானது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும் அந்த மாதிரி இன்னும் சில கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி அது வைக்கப்பட்டு விட்டுகிறது எல்லாம் எந்தெந்த இடத்துல மெய் இருக்கோ அந்த இடத்துல புள்ளி வச்சிருக்காங்க நமக்கும் இப்போ வந்து நம்ம இப்போ மெய்க்கு புள்ளி வைக்கிறதுனால அந்த மாதிரியான கல்வெட்டு புள்ளி வச்சுருந்தால் இன்னும் படிப்பதற்கு எளிது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கான தேவை வந்து ஒரு இடத்துல வந்துருக்கணும்ல புள்ளி வந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த வந்து அவங்களுக்கு எங்க வருதுன்னா நமக்கு வரல யாருக்கு வருதுன்னா பாலிமொழி அறிந்தவர்கள் தமிழகத்தில் வந்து தங்கி தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சிரமம் ஏற்படுகிறது ஏன்னா மொழி வந்து தெரியும் இருந்தாலும் அதை சரளமாக படிக்கிறதுங்கிறது புள்ளி வரக்கூடிய எழுத்து இந்த இடத்துல வருமா வராதா மொழி தெரியாதவர்கள் வந்து முதல் வந்து ஒரு மொழியை கற்றுக்கும் பொழுது பிறந்ததுலேருந்தே ஒரு மொழி பேசுபவர்களுக்கு இந்த இடத்துல புள்ளி வரும் கண்ணனுன்னு எழுதியிருந்தால் கண்ணன் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து அது அது படித்த ஞானம் தான் வே அப்படின்னு அவசியம் இல்லை பேச்சு வழக்கிலேயே நமக்கு கூட தெரிஞ்சுனது கண்ணனன்னு எழுதிக்காது கண்ணன்கிறத இப்படி எழுதியிருக்காங்க நீங்கள் ஈஸியாக யார் வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் பாலிமொழி தெரிந்தவர்கள் தமிழில் முதன் முதலாக தமிழை கற்றுக்கொண்டு அப்போ வந்து அவங்க அதை படிக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு அதை படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு வரும்பொழுது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது தான் வந்து அவங்க முதல் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் முடிவு பண்றாங்க அப்ப அவங்க முதல்ல என்ன முடிவுக்கு வராங்கிறது தான் வந்து மாங்குளம் கல்வெட்டு அதை தான் டீட்டெயிலாக சொல்லணும் முதல்ல அவங்க என்ன வராங்க அப்படின்னு பார்த்தா மாங்குளம் கல்வெட்டு சிறிது வித்தியாசமாக இருந்துச்சு ஆனா மற்ற தமிழ் பொ கல்வெட்டுகள்லையும் நாம் பார்த்த தமிழ் பொழும கல்வெட்டுகள் படிச்சு வித்தியாசம் வித்தியாசம்னா அதில் ஒரு கையாடல் அது ஒரு வித் வித்தியாசமான ஒரு கையாடல் இருக்கு அதில் என்னன்னா நெடில் எழுத்துக்களை அதாவது குரில் எழுத்துக்கள் க அப்படிங்கிறத அவங்க கான்னு எழுதியிருப்பாங்க நெடிலாக எழுதியிருப்பாங்க கனிய நந்த ஸ்ரீ இகுவன் கே தம்மம் ஈத்த அ நெடுஞ்செழியன் பனகன் கடலன் கொட்டு பித்தப்படி இப்படி இருக்கும் கல்வெட்டு ஆனால் இக்கல்வெட்டு இதுதான்ங்கிறது வந்து தமிழ் தெரிந்தவங்களுக்கு அது படிச்சிடலாம் பட் அந்த இதுல கூட்டி யாராவது படிச்சாங்கன்னா அது எப்படி கா நீ கா வர வேண்டிய இடத்துல கான்னு எழுதியிருப்பாங்க அதுல எந்த அந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி இந்த கையாடல் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம எடுத்த உடனே அவங்களுக்கு இந்த மெய் எழுத்துக்கு புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்து முதல்ல வரல அப்போ என்ன பண்ணுறாங்க புள்ளி வைக்காத உயிர்மை எழுத்துக்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறாங்க இக்குக்கு வந்து புள்ளி வைக்கணும் பக்கத்தில் வர க அப்படியே இருக்குது இக்குக்கு புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக கேவுக்கு ஒரு கோடு போட்டுடுறாங்க புரியுதா அவங்களுக்கு இக்குக்கு வந்து புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக கேவுக்கு கோடு போட்டுடுறாங்க கேவுக்கு கோடு போடுறதுனால இந்த இடத்துல புள்ளி வரும் இது புள்ளி இல்லை கேவுக்கு புள்ளி இல்லைங்கிறது வந்து புரியும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா புள்ளி இல்லாத இடங்களில் கோடு வரும்போது இதுக்கு புள்ளி இல்லை அப்போ எதுவுமே இல்லாம வெறுமனே க எழுதினா அது இக்கு எதுவுமே இல்லாம எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் க எழுதியிருந்தால் அது இக்கு க போட்டு மேலே ஒரு சிறிய கோடு இழுத்தா அது வந்து புள்ளி இந்த இடத்தில் வராது அப்படிங்கும்போது புள்ளி இல்லாத இடங்களை அவங்க படிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க அதனால தான் அந்த கல்வெட்டுகள் வந்து இப்படி எழுதியிருக்கலாம் எப்படின்னா புள்ளி எந்தெந்த இடங்கள்லாம் வராதோ அந்த இடத்துல அவங்க கோடு போட்டாங்க பிற்காலத்தில் வந்து நமக்கு இப்போ இருக்கிறதுல வந்து கோடு போட்டால் நெடில் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம அந்த கல்வெட்டுக்களை படிக்கும் பொழுது நம்ம இப்போ எப்படி படிச்சிடும் காணியநந்த அப்படின்னு படிச்சிடும் அந்த கல்வெட்டு முழுக்கவே அது வந்து அப்படி கிடையாது புள்ளி எந்தெந்த இடத்தில் வராதோ அந்த இடத்துக்கு கோ கோடு போட்டிருக்காங்க புள்ளி வருகின்ற இடத்துகள் அப்படியே அந்த மெய் எழுத்துக்களை அப்படியே விட்டுட்டாங்க இது வந்து ஏன் திரும்பவும் மாறுது இது வந்து ஃபஸ்ட்டு முதற் கட்டம் அதுக்கப்புறமும் திரும்ப மாறுது எப்படி மாறுதுன்னா பிரம்மி எழுத்துல நமக்கு ஆல்ரெடி சில இடங்கள்ல பேர் சொல்ல வந்து புள்ளி அந்த இடங்கள்ல மட்டும் புள்ளி வைக்கிற வழக்கம் இருக்கும்போது கொஞ்சம் காலம் சிறிது காலம் கழித்து தான் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடங்களில் இருக்க மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கல்வெட்டுகள் எல்லாம் இதே மாதிரி எழுதியிருப்பாங்க இதே மாதிரி எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா அனைத்து மெய் எழுத்துக்களுக்கும் புள்ளி வைக்கிற இது வந்து வந்துடும் இது வந்து அந்த எழுத்துக்களுடைய வளர்ச்சியை வந்து இது பார்க்க முடியும் அப்போ இந்த மெய்யெழுத்துக்கு அதிட்டானம் சாத்தன் இந்த மாதிரி இடத்துல புள்ளி வைக்கிற இதை வந்து திரும்பவும் வந்து நீங்கள் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்திங்கன்னா அனைத்துமே எழுத்துக்களுக்குமே புள்ளி வைக்கிற மாதிரியான இது அதுவும் அந்த எழுத்துக்கள் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு புகழிமலை கல்வெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தமிழில் இருக்கக்கூடிய மிக பழமையான கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து புகழிமலை கல்வெட்டு அந்த புகழிமலை கல்வெட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி என்னால் வந்து இந்த காலம் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து கணைக்கால் சேரர் இருமுறை இருந்த காலத்தில் அது எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு புறநானூறு பாடியே கணக்கால் சேரர் இருந்த இருந்த காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டு வந்து ஒரு இருக்கக்கூடிய பழங்காலத்து தமிழ் கல்வெட்டுலேயே ஒரு நான்கு வரிகளில் மிக தெளிவாக எழுதப்பட்ட கல்வெட்டு அந்த கல்வெட்டில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த கல்வெட்டு இரண்டு இடங்கள்ல எழுதியிருக்காங்க அதாவது முதல்ல வந்து ஒரு ரஃப்ட் மாதிரி ஒரு பக்கத்தில் எழுதி பார்த்துட்டு சிறிய லெவலில் எழுதி பார்த்துட்டு அந்த கல்வெட்டை திரும்பவும் பெரிய லெவலில் பெருசாக எழுதி சைடு எழுதிக்கா இருமுறை எழுதப்பட்ட கல்வெட்டு பக்கத்தில் பக்கத்தில் இந்த கல்வெட்டு வந்து எந்த ஒரு நம்ம இப்போ சொல்லுறாங்கல்ல இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற மாதிரி வடமொழி எழுத்துக்களோ வடமொழி சொல்கலவை இப்போ அந்த மாங்குளம் சொன்னால கனிய நந்த அசிரி ஈத்த தம்மம் தம்மம் அப்படின்னு வந்து வருதல் அந்த மாதிரியான பிறமொழி சொற்கள் கலந் கலக்காத தமிழ் பொறுமை கல்வெட்டு ரொம்ப சுத்தமான தமிழ் பொறுமை கல்வெட்டு காலத்தால் பழைய தல் தமிழ் பொறுமை கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகழிமலையில இந்த ஒரு கல்வெட்டு நிறைய கல்வெட்டு இருக்கிறது நான்கு வரிகளிலான கல்வெட்டு மூதா அமனன் யாற்றூர் செங்காயப்பன் உரை அவருக்கு உரை செய்தது யார் அப்படிங்கிறத பத்தி அந்த நான்கு வரையான கல்வெட்டு கோ அதன் சொல்லிரும்புரை மகன் பெருங்கடுங்கோ மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல் அப்படின்னு அந்த நான்கு வரிகள்லான கல்வெட்டு இது வந்து கிடைச்சது நமக்கு இந்த கல்வெட்டு கிடைத்ததுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மிக ஒரு இதுவான ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏனென்றால் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா தமிழ் மொழிங்கிறது யாரோ வந்து நமக்கு வந்து எழுதி எழுத்து சொல்லி எழு அந்த மாதிரியான ஒரு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி எந்த ஒரு கலப்புமே இல்லாமல் சுத்தமான தமிழ்ல தமிழ் பிரம்மியில் அழகாக நேர்த்தியாக நான்கு வரிகளில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த வெள்ளிச்சாங்கல் மலைம அந்த மாதிரி இடங்களில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் அது இப்படியே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் ஒரு அந்த மாதிரி இருக்காது ஆனால் அந்த அதாவது இந்த பாலிமொழி கற்றவர்கள் தமிழகத்தில் வந்து கல்வெட்டு எழுத ஆரம்பித்த பிறகு அதில் வந்து ஒரு என்ன சொல்கிற நயம் வந்து தெரியுது அந்த எழுத்துக்களில் வந்து ஒரு இது தெரியுது ஒரு ஒரு அழகாக எழுத ஆரம்பிக்கிறாங்க தமிழ் பிரம்மியே வந்து ஒரு அழகாக எழுத ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தா படித்தா புரியும் பட் அதில் வந்து என்ன சொல்கிறது அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க இல் இல்லாத மாதிரி எழுதியிருக்காங்க கல்வெட்டுகள் நேராக இருக்கும் ஒரு ஒரு இது இதாக இருக்கும் அப்படி இப்படி அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ இதே கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருப்பாங்க இப்படி இப்படி வந்திருக்கும் இப்படி இப்படி எழுதியிருப்பாங்க அந்த கல்வெட்டுக்கள் காரணம் அவங்க இது பண்ணி இந்த மொத்தமும் புள்ளி வைத்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் மொழியின் எழுத்துக்களை அதில் ஒரு நயம் இருக்கும் அதில் அவங்க வந்து கொஞ்சம் அந்த அழகையும் அந்த எழுத்தோடு சேர்க்குறாங்க அது அப்போ தான் வந்து அது எழுத்தோடு சேருது அதுக்காக தமிழ் எழுத்துக்களை வந்து அவங்க அழகாக எழுதலைன்னு நான் சொல்ல வரல பட் அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கடத்தணும் எழுத்து வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது நமக்கு தேவையானது இது ஒரு படித்தால் அவருக்கு புரிய வேண்டும் அவருக்கு என்னங்கிறது அவருக்கு தெரிய வேணும் அவ்வளோதான் நீ தவிர இது அழகாக இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு அவங்க முக்கியத்துவம் இல்லை ஏன்னா மன்னர்களுடைய பெயர்களின் மன்னர் மேற்பார்வையில் அவர்களே அடித்த கல்வெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ அடுத்த கட்ட இது வந்து வருது இதே மாதிரி தமிழ் பிரம்மி வந்து கொண்டே இருக்கு இப்போ தமிழ் பிரம்மி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த தமிழ் பிரம்மி பிரம்மி நம்ம அதிகம் பேசுறோம் இப்போ வந்து நமக்கு தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அதிகமா தமிழ் சார்ந்து தமிழோட நெருக்கமானவர்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இந்த தமிழ் பிரம்மி அப்படின்ற வார்த்தையே பெரும்பாலும் ஏதோ பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு இறுதி இந்த அழகா இருக்கே இந்த தமிழி அப்படின்ற வார்த்தை அந்த லீயோட சேர்த்து ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு தோணுது இது ரெண்டும் ஒன்று தானே அல்லது இதுக்கு பின்னால் ஏதாவது வரலாறுகள் இருக்கு அதாவது என்னுடைய ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட எனக்கு அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது சரி அப்படின்னு இதை நோக்கியோ வந்து கரெக்டாக போகிறோம் அப்படின்னு தெரிகிற காலங்களில் தெரியக்கூடிய விஷயங்களில் வந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா தமிழ் எழுத்துக்களுக்கு தான் பிரம்மிங்கிற பெயர் அதாவது தமிழ் எழுத்துக்களுக்கு நீங்கள் வந்து பெயரை தேடணுங்கிற அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய மொழி நமக்குள்ளேயே எழுதக்கூடிய எழுத்தை வேற யாராவது வந்து அழைக்கணும் தான் அத பெயர் சொல்லணும் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம யாரையும் போய் லோக்கல் கலோக்கியல்ல சொல்ல மதராசி நம்ம யாரையும் சொல்ல போறது இல்ல வந்து பிறர் அழைக்கிற அந்த கலோக்கியல் ஸ்லாங்கில் தான் வந்து அது மாதிரி சொல்லுவோம் அதாவது நம்மளே வந்து அடுத்தவர்கள் எப்படி அழைக்கின்றார்கள் அப்படிங்கிறது தானே தவிர அதுக்கு நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அதாவது அது பிரம்மினு சொல்லலாம் தமிழிலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த மொழியோ எழுத்தோ எதுவும் மாறப்போகிறது இல்லை பட் அந்த பிரம்மிங்கிற பெயர் யார் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதாவது நமது மொழியையும் நமது எழுத்துக்களையும் என்னவாக அதை அறியப்பட வேண்டும் அதாவது இதை வந்து சொன்னால் இதுதான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அதுதான் வந்து நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் பிரம்மின்னு சொல்லலாம் தமிழ் பிரம்மின்னு சொல்லலாம் பட் இதில் என்ன அப்படின்னா தமிழ் மொழி எழுத்துக்களைத்தான் பிரம்மீன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தமிழ் வந்து இவ்வளவு காலம் பழமையானது இவ்வளவு காலம் பழமையான ஒரு எழுத்துக்கள் அதுக்கு அப்புறமே வந்த பிற எழுத்துக்கள் எப்படி நம்மளை வந்து தமிழி அப்படிங்கிறது வந்து எப்படி வருது அப்படின்னா புன்னவன சுத்த சமவேங்க சுத்த அப்படின்னு ஜெயின நூல்கள் ஜெயின நூற்களில் வந்து பதினெட்டு வகையான எழுத்துக்களை வந்து சொல்கிறாங்க அதில் முதல்ல வந்து பிரம்மி இருக்குது அதுக்கப்புறம் ஜாவணாலேயே அதுக்கப்புறம் கிரகோஸ்தி அதுக்கப்புறம் தச அதே மாதிரி சொல்லிகிட்டே வரும்போது பதினேழு பதினேழாவதாக தாமிலி என்ற ஒரு எழுத்துக்கள் பூதலிப்பி அங்கலிப்பி இது மாதிரி ஏகப்பட்டது சொன்னதுக்கப்புறம் கடைசியாக பதினேழாவதாக தாமிலி அப்படின்னு அவங்க அதில் குறிப்பிடுறாங்க இந்த தாமிலி அப்படிங்கிறது வந்து ஒளியில் தா அப்படி தா அப்படின்னு வந்ததுன்னா தமிழில் வந்து த அப்படின்னு எழுதுறது தான் வந்து வர்க்க எழுத்துல தா அப்படின்னு மாறும் அப்போ தமிழி அப்படிங்கிறது தான் அவங்க தாமிலின்னு எழுதியிருப்பாங்க இந்த பாலிமொழி இதில் வந்து தாமிலின்னு இருந்திருக்கும் அப்போ தமிழி என்ப என்றொன்று இருந்தது அப்படின்னா அது தமிழோட பெயராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து தமிழுக்கு பெயர் அவர்கள் கொடுத்த பெயர்கள் தமிழியாக இருக்கும் அதை வந்து பாலிமொழியில் எழுதும்போது அது தாமிலி அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் அதில் உண்மை என்னென்னா சமவயங்க சுத்த புன்னவயங்க சுத்த எழுதப்பட்ட லலித விஸ்தரம் இன்னொன்று பௌத்த சமவயங்க சுத்த புன்னவன சுத்த எல்லாம் ஜைன மொழி நூட்கள் இன்னொன்று பாலிமொழியில் லலித விஸ்தரம்னு ஒரு புக்கு அந்த இது வந்து புத்தர்கள் பற்றி எழுதக்கூடியதில் புத்தர் வந்து அறுபத்தி நான்கு வகையான எழுத்துக்களை படித்தாருன்னு சொல்கிறாங்க அந்த இதுலேயுமே இது இருக்கு ஆனால் அந்த அறுபத்தி நான்கு எழுத்துக்கள்லேயும் முதலாக சொல்கிற எழுத்து வந்து பிரமிதான் அப்போ அதுலேயே அதாவது இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா புத்தருடைய படிப்பினைகள் அவர் கொடுத்த அந்த இதுகள் எல்லாமே வந்து பாலிமொழியில் இருக்கக்கூடியது பாலிமொழியை எழுதுறதுக்கு பிரதானமான எழுத்து வந்து கிரகோஸ்தி அப்போ அதில் சொல்லப்படுகின்ற அந்த எழுத்து வகைகள்லையே கிரகோஸ்தியை வந்து நான்காவதாக தான் அதில் சொல்கிறாங்க முதலில் வந்து பிரம்மி ஜாவனாலியே இல்லை யாவணானி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தசபோக்ரிக்க அதுக்கடுத்து கிரகோஸ்தி இல்லை கிரகோஸ்தி முன்னாடி வரும் பௌத்தர்கள் உடைய நூல்கள் வந்து பாலிமொழியில் கிரகோஸ்தியில் எழுதியது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த கிரகோஸ்தி தான் முதலில் வந்ததுன்னே எழுதிட்டு இல்லை அப்போ கிரகோஸ்தி பாலிமொழிக்கு முன்னாடியே இங்கே ஏதோ ஒரு எழுத்து இருந்திருக்கிறது பாலிமொழி கிரகோஸ்திக்கு முன்னாடியே ஒரு எழுத்து இருக்குது இருந்திருக்கிறது அதன் பெயர் பிரம்மி இப்போ நீங்கள் இதை வந்து சரிப்படுத்தி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சுத்தமான தமிழ் கல்வெட்டு புகழிமலையில் இருக்குது பாலிமொழி கற்றவர்கள் தமிழை எழுதுவதற்கு சிறிது மாறுதிகள் செய்கிறதுக்காக மாங்குளம் போன்ற கல்வெட்டுக்களில் ஒரு கையாடல் செய்கிறார்கள் ஏன் அப்படின்னா அங்கே அவர்கள் பாலிமொழியிலே எழுதியிருக்கலாமே கிரகோஷ்டியிலே எழுதியிருக்கலாமே தமிழை தமிழுக்கு எழுத்து இல்லை அவங்க இங்கே வரும்பொழுது தமிழுக்கு எழுத்து இல்லை அப்படிங்கும்போது அவங்க அதை பாலிமொழியிலே எழுதியிருக்கலாம் மக்களிடம் இவ்வளோ பெரிய மொழி வந்து அறியப்படாத ஒரு நிலையில் நான் வந்து இப்போ ஒரு கிராமத்துக்கு போகிறேன் நான் வந்து இப்போ ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்றதுக்காக போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு இதில் இருந்தேன்னா என்னுடைய மொழி இப்போ மொழி தெரியாத மக்களோ மொழி இது எழுத்துக்க அறிவு இல்லாத மக்களாக இருந்தால் எனக்கு வந்து என்னோட மொழியும் என்னோட எழுத்துக்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப சுலபம் உதாரணத்துக்கு ஆங்கிலம் எப்படி இங்கே வந்தது நம்ம எழுத்து இல்லைன்னு சொல்ல வரல அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டாமினன்ட் பொசிஷன்ல ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்ததுனால நம்மளை கம்பல் பண்ணி ஆங்கிலம் அது படித்தால்தான் நமக்கு இதுங்கிற அந்த நாளில் நம்ம அதை படிச்சிடும் அது தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது காலத்தினுடைய மாற்றம் அதனால தவறு ஒன்றும் இல்லை அப்படி பார்த்தா பாழிமொழி அறிந்தவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து இங்கே தமிழோ தமிழ் எழுத்தோ எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்திருந்தா பாலியும் கிரகோஷ்டியும் தான் இங்க வந்து அது கல்வெட்டுக்கள் எழுதி இருக்கணும் பாலியும் சரி கிரகோஷ்டி எழுத்துக்கு முன்னாடியே ஒரு எழுத்து இங்க இருந்திருக்கு அது தமிழ் அந்த தமிழை ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதியிருக்காங்க அது இன்னைக்கு நம்ம என்ன பேர் பண்ணாலும் சொல்லி சொல்லலாம் பட் அவங்க அதுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா பிரம்மி என்று அழைக்கிறார் கோகி கோயில்கள் ரெண்டு மூணு கோயில் மெயினாக எதை சொல்லுவோம்னா மண்டகப்பட்டில் ஒரு கோகி கோயில் இருக்கு இந்த கல்லு வந்து மேலே கொண்டு போறாங்க அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சில எல்லாம் சொல்ற ஏலியன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்